நிறைய பேர் வந்து வாக்கிங் இன்டர்வியூ வர சொல்ல வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்து இல்லை இதோட அட்மாஸ்பியரை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இந்த அவங்களுக்கு காமிச்சிருந்தா செக்யூரிட்டி ரூமு, அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் உட்காந்து வெயிட்டிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெம்பரரி பேட்ச் அலாட் பண்ணி வாங்கி உள்ளே வரதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, டைம் எடுக்கும். ஸோ இதனாலே வந்து அவங்களோட ஓப்பு, அவங்களோட எசிட்டேஷன், அவங்களோட பயத்தோட இது இதெல்லாம் நடக்கும். அது நடக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து கிளியர் கிளாரிட்டியாக வந்து இப்படி இப்படி போய் இங்கெங்கே போய் ஆக்சஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரூம் காட்டுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு மேனேஜர் இல்லைச்சா யாராக பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து உட்காந்து அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஹாய் எல்லோரும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, நிறைய பேர் வந்து அந்த வாக்கிங் டிரைவாக சொல்லி இல்லை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு பேட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி இதை வந்து ரூமை வந்து எப்படி கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ விதவுட் என்ட்ரிலே நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஐடி கார்டன்ஸாக நீங்கள் பாட்டுனு உள்ளே போகலாம். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இங்கே தான், இதுக்குள்ளே தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டு பக்கத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ரூம் இருக்கும். அந்த செக்யூரிட்டி ரூமில் அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் போர்டு வச்சுப்பான், பேம்ப்ளெட் மாதிரி நான் காட்டுறேன். அந்த பேம்ப்ளெட்டு அந்த போர்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும். நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இதை வந்து நான் வாக்கிங் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், இல்லை வந்து இது எனக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸ் வந்திருக்கேன்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவோம். அப்படி உள்ளே வந்து எல்லா ஃபார்மாலிட்டி முடிச்சு இப்படி லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ரைட்டில் வந்து ரிசப்ஷன் இருக்கும். அங்கே போய் வந்து பேட்சை வந்து நீ கலெக்ட் பண்ணிக்கோங்க, டெம்பரரி பேட்சு. ஸோ அந்த செக்யூரிட்டி ரூமில் போயிட்டு அந்த குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து கால் பண்ணி இது மாதிரி வந்து சொல்லுங்கள், இது மாதிரி நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து வந்திருக்கேன், வாக்கிங் டிரைவருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ எனக்கு வந்து ஓடிபி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பை காலில் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அப்படி இல்லைனா வந்து மெயில் ஃபார்மேட் இருக்கும். ஸோ மெயிலு அவங்க குறிப்பிட்ட மெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அவங்க நேமு, உங்கள் பர்சனல் ஐடி, அப்புறம் அங்கே என்னென்ன கேட்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் வரும் ஓடிபி. ஸோ அது மூலிமா வந்து இங்கே உள்ளே விடுவாங்க. அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து மாதம் டவர் ஏறாக வந்து அலர்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ரோல் கிடச்சா டவர் பிக்கும் அலர்ட் பண்ணுவாங்க. அது ரோல் டிபெண்ட்ஸ் மாறும். ரைட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டவர் ஏவோட என்ட்ரன்ஸ் வரும். ஸோ இங்கே தான் வந்து ரிசப்ஷன் இருக்கும். அங்கே டவர் என் போட்டிருக்கான், அங்கே மெயின் டோர் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் பேகு எல்லாமே நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா இந்த ட்ரே மூலயமா நீங்கள் போயிட்டு அவங்க ஸ்கேனிங் நடப்போம். அந்த ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ரிசப்ஷனில் நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் நேமு இல்லை இங்கே வந்து செலக்ட் ஐட்டம் யூசர் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து லோனர் பேட்ஜு கொடுப்பாங்க. லோனர் பேட்ஜ்னா டெம்பரரி பேட்ஜு, அது வாங்கினதுக்கப்போ தான் நீங்கள் உள்ளே ஆக்சஸ் ஆகும். அதே கூட வந்து இங்கே நிறைய காலம் இருக்கும். ஸோ நம்மளோட என்ன பார்த்திங்கன்னா செகண்ட் காலமே அங்கே வந்து 10 to 23, 24 இருக்கும் அமேசான்து. ஸோ உங்களுக்கு பேட்ச் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி கீயை நீ போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ வரல, ஃபோட்டோ வரும் லேட்டாகும். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு அலர்ட் பண்ணுறது 18th ஃப்ளோர். ஐடி ப்ளோ வந்ததுக்கப்புறம் என்ன ப்ளோ லெஃப்டா ரைட்டா என்னது ஃபோட்டோ எடுக்கிறீங்க? இன்டர்வியூ ரூம் நார்த்து ஃபிக்கினு மேலே போர்டு போட்டுருவோம். அந்த டோர் காலமாலேயே போனீங்கன்னா அப்படியே சொல்லுங்கள், கன்ஃபியூஷனாக ரவுண்ட் அடிங்க, அப்படியே கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் தான் இன்டர்வியூ ரூம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு இன்டர்வியூ ரூம் தான். இங்கே வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் மேனேஜரு ஆஃபீஸர் உண்டு, எல்லோரும் ஒரு ஒரு ரூம்லேயும் வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ நடப்பாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ.
ஸோ உங்களுக்கு ஒரு ரூம் காட்டுறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு மேனேஜர் இல்லைச்சா யாராக இருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து உட்காந்து அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த விளாக் எதுக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து வாக்கிங் டிரைவ் வர சொல்ல இல்லை வாக்கிங் இன்டர்வியூ வர சொல்ல வந்து ஏற்கனவே வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்து இல்லை இதோட அட்மாஸ்பியர் பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இந்த அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் செக்யூரிட்டி ரூமு, அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் உட்காந்து வெயிட்டிங் ஹாலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி பேட்சை அலாட் பண்ணி வாங்கி உள்ளே வரதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், டைம் எடுக்கும். அதுவும் இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட முடியாது, நிறைய பேர் பக ரொம்ப வெயிட் பண்ணி தான் வரணும். ஸோ இதனாலே வந்து அவங்களோட ஓப்பு, அவங்களோட வந்து எசிடேஷன், அவங்களோட பயத்தோட இது இதெல்லாம் நடக்கும். இந்த அது நடக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து கிளியர் கிளாரிட்டியாக வந்து இப்படி இப்படி போய் இங்கெங்கே போய் ஆக்சஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். அப்படி ஈஸியாக முடிக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நீங்கள் இன்டர்வியூவில் உட்காரும் போது கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் வந்து இந்த விளாக் மெயினாக வந்து எடுத்தது. அண்டு நிறைய பேருக்கு வந்து இன்னொரு என்ன டவுட் பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ஒரு 10:30-11:00 அலாட் பண்ணிடுவாங்க இன்டர்வியூ. ஆனால் வந்து நார்மல் மெசேஜ் வர சொல்ல உங்களுக்கு வந்து 6:00, 7:00, 8:00 சீக்கிரமாக வரும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் எது கரெக்ட் டைமுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெயில் படி தான் வந்து கரெக்ட் டைமு. ஆனால் வந்து நீங்கள் வந்து நார்மல் மெசேஜ் படி வந்து எதுக்கு வர சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து 8:00 வந்தீங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு டைம் ஆயிடும். ஸோ 8 to 10:30 இந்த 2 hours கண்டிப்பாக ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் ஒரு டைமிங்கும் அதுக்கப்புறம் நார்மல் மெசேஜில் ஒரு டைமிங்கும் ஓடிபியும் சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செக்யூரிட்டி ரூம் வர சொல்ல உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன ஃபார்மாலிட்டி காலோ இல்லை மெயில் பண்ணி உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வந்து நார்மல் மெசேஜ்லேயே ஓடிபி வந்திருக்கும், நீங்கள் வந்து அதை காட்டியும் உள்ளே வரலாம். ஸோ இதுதான் வந்து பிரிகேடு வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ள என்ட்ரி ஆக ஃபார்மாலிட்டிஸு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே எம்ப்ளாய் ஆகிட்டீங்கன்னா இந்த 18th floor வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷூட் நடக்கும். ஃபோட்டோஷூட்லாம் ஐடி கார்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி கார்டு ரிசீவ் ஆயிடுச்சா, இது இந்த ஃபார்மாலிட்டி தான் எதுவும் இல்லை. நீங்கள் ஐடி கார்டு ஷோ பண்ணி நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வந்து எந்த ஃப்ளோருக்கு வரணாலும் இந்த கேட் வழியாகவும் வரலாம். ஸோ அது நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாரோ புதுசாக வந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய இன்ஃபார்மேட்டிவ் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய ரோல்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஹையரிங் வந்து போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீக்லி ஒரு வீடியோ மூலமாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விளாக் இல்லை வீடியோவில் வந்து டவுட் இருந்துச்சேன் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணுறேன். அதே போல் வந்து இந்த ஆஃபீஸ் டூர்ன்னு சொல்லிட்டு என்னென்ன ஃப்ளோரில் என்ன கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதே போல் வந்து 1920 floor வந்து ஃபுட் ஹப்பு கேஃபிடேரியா, அங்கே என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்கும், என்னென்ன டைப் ஆஃப் டிஷ் இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே இல்லாமல் வந்து நைட்டு வந்து ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த உங்களுக்கு வந்து மொத்த ஆஃபீஸும் வந்து சுற்றி பார்க்கணுன்னா அந்த விளாகை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஐ வில் சீ யூ கைஸ் அனதர் வீடியோ. அன்டில் தென் திஸ் இஸ் ஆர் கைஸ் சைனிங் ஆஃப். பாய்.